தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த சமந்தா மயோசிட்டிஸ் நோய் பாதிப்புக்கு இடையிலும் படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். இடையில் நோய் பாதிப்பால் சில மாதங்கள் படுத்த படுக்கையாக இருந்த சமந்தா தற்போது உடற்பயிற்சி, யோகா என கலக்கி வருகிறார். கையில் வென்ஃப்ளாவுடன் சமந்தா உடற்பயிற்சி செய்யும் வீடியோக்களும் வெளியாகி ரசிகர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் உடல்நலம் சரியாக வேண்டி நடிகை சமந்தா பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். முதலில் மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திய சமந்தா பின்னர் முருகப்பெருமானை காண படிக்கட்டுகளில் நடந்தே சென்றார். செல்லும் போது படிக்கட்டுகளில் சூடம் ஏற்றி வைத்துக்கொண்டே நடிகை சமந்தா வழிபாடு நடத்தினார். 600+ மேற்பட்ட படிக்கட்டுகளில் நடந்தே சென்ற நடிகை சமந்தா ஒவ்வொரு படிக்கட்டிலும் சூடம் ஏற்றி வைத்தார். இதனையடுத்து மேல் பிரகாரத்தில் ஆனந்த விநாயகரை வணங்கிவிட்டு ராஜ அலங்காரத்திலிருந்த முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்த ரசிகர்கள் சமந்தாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமந்தா உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருப்பதால் வேண்டுதல்களை நிறைவேற்ற வந்ததாக கூறினார். கோவில் நிர்வாகம் சார்பில் சமந்தாவுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சமந்தாவுடன் 96 பட இயக்குனர் பிரேம்குமாரும் வந்திருந்தார். தமிழில் ஹிட்டடித்த இந்த படத்தை தெலுங்கில் சமந்தாவை வைத்து ஜானு என்ற பெயரில் பிரேம்குமார் இயக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களுடன் வந்திருந்த சமந்தாவை அடிவாரத்திலிருந்து கோவில் வரை மகளிர் போலீசார் பத்திரமாக கூட்டிச் சென்றனர்.